ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மிகவும் சத்தான கேவர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் கேவர் மாவு எடுத்திருக்கேன். கேவர் ராகி மாவுன்னு சொல்லலாம். ஒரு கப் மாவுக்கு அரை கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நட்ஸ், உலர்ந்த திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, இதெல்லாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நல்லா சூடானதும் ரெண்டு குழிக்கரண்டி நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் அந்த நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாம் நல்ல பொன்னிறமாக வறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இதில் வந்து முந்திரி, பாதாம், திராட்சை இது மூணு தான் போட்டிருக்கேன். பிஸ்தாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பிஸ்தா போடலை இதில். நல்லா பொன் வறுவலாக வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது அந்த ராக்கி மாவை நல்லா அந்த சூடான நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா அதோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு கிளறணும். ராகி கலர் மாறின பிறகு தான் நீங்கள் வந்து நாட்டு சக்கரையை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறணும். இப்போ கலர் லைட்டாக மாறிட்டு இப்போ அதனால் நம்ம நாட்டு சக்கரையை போட்டாச்சு. போட்டு ரெண்டையுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் கொஞ்சமாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண தான் அது நம்மளுக்கு நல்லா கெட்டி கொடுக்கும். இந்த பாருங்கள், நல்லா கெட்டி கொடுத்துருச்சு. இதில் நம்ம அந்த வறுத்த நட்ஸையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கிளறலாம். ரொம்ப உங்களுக்கு வந்து மாவாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா உருண்டை பிடிங்க. பிடிச்சாச்சு. நம்ம சத்தான லட்டு தயாராகிக்கிட்டு இருக்கு. இது நல்லா மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாத்துக்குமே சிறந்த மருந்து. சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்